இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன தி லெஜ் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு தன்னோட திறமையை யூஸ் பண்ணி தன்னை கொல்ல நினைக்கிற ஒரு 4 பேர்கிட்ட இருந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சின்ன மூவி தான், ஆனால் இதை தாண்டி இந்த படத்தில் சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மிஸ்டர் ஈரா வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் தொடர்ந்து வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ. இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே இத்தாலியில இருக்கிற ஒரு பெரிய மலையில ஹில் கிளைம் பண்றதுக்காக ஹீரோயினும் கூட அவங்க ஃப்ரெண்டும் ஒரு கேம்ப்ல தங்கி இருப்பாங்க. இவங்க தங்கி இருந்த கேம்புக்கு புதுசா ஒரு 4 பேர் கார்ல வந்து இறங்குறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதுல ஒருத்தனை சைட் அடிக்க பதிலுக்கு அவனும் அவங்க தங்கி இருக்கிற அந்த கேபினோட கதவை தட்டி, நாங்க இங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம், இன்னைக்கு நைட் சின்னதா பார்ட்டி ஒன்னு வச்சிருக்கோம், நீங்களும் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு பிளே பாய் கேட்டதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி ஒருவேளை மனசு மாறினீங்கன்னா இன்னைக்கு நைட் இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் அந்த பிளே பாயோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கடா போனா, இன்னும் ஆளே காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தன் எங்க போயிருப்பான், வழக்கம் போல பொண்ணுங்க பின்னாடி தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிளே பாய் வந்து, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ட்ரிப்பை நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட பிளே பாய் கூப்பிட்ட அந்த நைட் பார்ட்டிக்கு போறதுக்காக கன்வின்ஸ் பண்ண ஹீரோயினும் சரி போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நைட் பார்ட்டிக்கு போயாச்சு. அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு செம போதையாகி பயங்கரமா வாய் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அந்த அளவுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த பிளே பாய் கிட்ட, ஆமா உனக்கு இதை விட பெரிய வாட்ச் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு நக்கல் பண்ணி கேட்கும்போது, இது நீ நினைக்கிற மாதிரி நார்மல் வாட்ச் இல்ல, இதுல ஒரு பட்டன் ஒன்னு இருக்கு, இதை கொஞ்ச நேரம் அழுத்தினா போதும் என்ன தேடி என்னோட பாடி கார்ட்ஸ் வந்துருவாங்க, நான் வேணா டெமோ பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு பிளே பாய் அந்த பட்டனை அழுத்தி டெமோ காட்ட, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேணா வேணா அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னதுனால அவனும் சரி வேணா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்போ ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால நான் கேபின்க்கு போய் தூங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் எழுந்திருச்சு கிளம்பும் போது பிளே பாய் ஹீரோயினோட கையை பிடிச்சு, எங்க போற, இங்கே இரு அப்படின்னு சொல்ல, என் கையை விடு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா பிளே பாய் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, நாளைக்கு நீங்க கிளைம் பண்ணும்போது நாங்களும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்க, நீங்க எல்லாருமே டூரிஸ்ட்ப்பா, அங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஹில் கிளைம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டீங்களா, நீங்க எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு எல்லாரும் சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டும் அந்த பிளே பாயும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா சுச்சு வருது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு போனதும் பிளே பாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்போ போதையில இருக்கா, அதனால தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கேட்காத அந்த பிளே பாய், உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா, இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, ஒழுங்கா சரக்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அப்போ தன்னை காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு போராடுறாங்க கத்துறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்ட பிளே பாயோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அங்க ஓடி வந்து அதுல ஒருத்த மட்டும் வேகமா அந்த பிளே பாய பிடிச்சு கீழே தள்ளி ஹீரோயினோட ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். ஹீரோயின் ஃப்ரெண்டு இப்போ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, ஹீரோயின் ஃப்ரெண்டை காப்பாத்தினவனை தவிர மற்ற ரெண்டு பேருமே பிளே பாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடந்ததுன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டை தேடிட்டு பின்னாடியே போறாங்க. ஆனா இவங்க நம்மளை கொலை பண்ணதான் வராங்க அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு நிக்காம ஓடிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் ஃப்ரெண்டை பிடிச்சு, ஒரு நிமிஷம் சத்தம் போடாம நாங்க சொல்றத கேளு அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டோட வாயை பொத்தின உடனே அவங்க அவனோட கையை கடிச்சு வச்சிடறாங்க. இதனால டென்ஷன் ஆன பிளே பாய் ஹீரோயின் ஃப்ரெண்டோட மூஞ்சில ஒரு குத்து விட பக்கத்துல இருந்த பள்ளத்துக்குள்ள மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்திருச்ச ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை தேடிட்டு காட்டுக்குள்ள போக, அப்போ அந்த பிளே பாய் ஃப்ரெண்டோட கேங்ல இருந்த அந்த ஒரே ஒரு நல்லவன் அவன் இப்போ போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்போன்னு போன் எடுக்க, பிளே பாய் அவங்க கிட்ட இருந்து போனை பிடுங்கி, நீ சொல்றத அப்படியே நம்புறதுக்கு போலீஸ் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்னு பிளே பாய் சொல்ல, பக்கத்துல இருந்த இன்னொருத்தன், நீ லாயர் தானே, நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் இவ உயிர் பொழைச்சாலும் இத கொலை முயற்சி அப்படின்னு மேல கேஸ் போடுவாங்க, கண்டிப்பா 10-15 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு அந்த லாயர் ஃப்ரெண்டு சொன்ன உடனே, இது என்ன நமக்கு புதுசா, இதுக்கு முன்னாடி நாம பண்ணதுக்கு மாட்டிக்கல, இப்பயும் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே அந்த பொண்ணோட மூஞ்சில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சு அந்த பொண்ணோட மூஞ்ச சிதைச்சிடறாங்க. இதுல
அந்த நல்லவன் மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பண்றது பிடிக்காம அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பிளே பாய் வலுக்கட்டாயமா அவனோட கையை பிடிச்சு இவன் கையில இருக்கிற அந்த ரத்தத்தை அவன் கையில தடவி, இதுல இனி உனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, இவன் நல்லா குடிச்சிட்டு நம்ம கிட்ட ஃபாஸ்டா மலை ஏறுவேன் அப்படின்னு பெட்டு கட்டி எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம மலையில ஏறும்போது தவறி கீழே விழுந்து செத்து போயிட்டா. போலீஸ் கேட்டா நாம இதைத்தான் சொல்லணும், பிளட் டெஸ்ட் எடுத்தா கூட அவ குடிச்சிருக்கிறது தெரிஞ்சு போயிடும், அதனால நாம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேல இருந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட கீழே தூக்கி போறாங்க. இது எல்லாத்தையுமே தன்னோட கேமராவில ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த போது தன்னோட ஃப்ரெண்டு சாகிறத பார்த்துட்டு கத்திடுறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு நாலு பேருமே ஹீரோயின் கையில கேமராவோட இருக்கிறத பார்த்துட்டு துரத்திட்டே வர, ஹீரோயினும் கேமராவை தூக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஓடி வரும்போது அந்த நல்லவன் பாத்துறான், ஆனா ஹீரோயினை அவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பிடிச்சு தரம அங்கிருந்து தப்பிக்க வர்றதுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயினோ அங்கிருந்து வேகமா ஓடி போய் தன்னோட கேபின்ல இருக்கிற பேக் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. இவங்க நாலு பேருமே பின்னாடியே துரத்திட்டு போக, நம்ம ஹீரோயின் ஹில் கிளைம் பண்றதுல பயங்கரமான ஆளு அப்படிங்கறதுனால அந்த மலை மேல இப்போ வேகமா ஏற ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த பிளே பாயோட ஃப்ரெண்டு ஒருத்த ஹீரோயின் பின்னாடியே ஏறான். என்னதான் அவன் ஏறினாலும் ஹீரோயினோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. கீழே இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பிடிச்சு கீழே இழுத்து போடு, அந்த கேமராவை பிடுங்கு அப்படின்னு கீழே இருந்து கத்திட்டு இருக்காங்க. இவனும் ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேக்ல இருக்கிற கேமராவும் ஹில் கிளைம் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஆனா நல்ல வேளையா கேமரா மட்டும் கீழே விழுகாம ஒரு இடத்துல மாட்டிக்குது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஏறினவனும் ஒரு இடத்துல சறுக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அந்த கேமராவை எடுத்து தன்னோட பேக்ல போட்டு மறுபடியும் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவனும் பின்னாடியே துரத்திட்டு வந்து ஹீரோயினோட காலை பிடிச்சு கீழே இழுத்து போட ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் அவனோட கையில மிதிச்சு கீழே தள்ளிவிட, அவனும் இப்போ மேல இருந்து கீழே விழுந்ததுல அவனோட கால் உடஞ்சு எலும்பு வெளியே தெரியுது. இதனால இன்னும் கடுப்பான பிளே பாய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு மிரட்டிட்டு அடிபட்டு இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகாம கேபினுக்கு தூக்கிட்டு போய், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நாங்க வர்றதுக்கு கரெக்டா 24 மணி நேரம், அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா போன்ல உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிடு அப்படின்னு அந்த லாயர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு படி மேல அந்த பிளே பாய் ஹீரோயின் கேபின்ல இருந்தது அப்படின்னு சில டேப்லெட்ஸ் எடுத்து வந்து அவனோட வாயில திணிச்சு விட்டு தண்ணியை கொடுக்கறான். இவன் பண்ற விஷயம் எல்லாமே கொஞ்சம் சைக்கோத்தனமாவும் முரட்டுத்தனமாவும் இருக்கும். ஆனா நல்லவன் மட்டும் இவனை இப்படியே தனியா விட்டுட்டு போறது நல்லது இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த லாயரும் பிளே பாயும் ஹீரோயினை பிடிச்சு அந்த கேமராவை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியில அடிபட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட கேபின்லயே விட்டுட்டு நல்லவனையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. கூடவே மலை ஏறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த லாயர் பிளே பாய் கிட்ட, இது ஹீரோயினோட மொபைல், அவளோட கேபின்ல இருந்தது அப்படின்னு அவங்க கிட்ட தூக்கி போடுறான். அவனும் ஹீரோயின் மேல போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவகிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்ல, அதனால கீழே இறங்கவும் முடியாது, மேல போனா குளிர்ல நடுங்கியே செத்துருவா, நாம இந்த பக்கமா இல்லாம பின்பக்கம் வழியா ஏறினா அவளை விட சீக்கிரமா ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கிளவுஸ கேபின்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிளே பாய் அங்கிருந்து போனதும் நல்லவன் லாயர் கிட்ட, நாம பேசாம நடந்ததை போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், இது ஏதோ ஆக்சிடென்டா தான் நடந்தது அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நல்லவன் சொல்றத கேட்ட அந்த லாயர், என் கையில அவ கடிச்ச மார்க் இருக்கு, இத சத்தியமா போலீஸ் நம்பவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவன் நமக்கு எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு, உன்னை ஒரு பையன் போட்டு அடிக்கும் போதெல்லாம் உன்னை காப்பாத்தினது யாரு, அவன் தானே அப்படின்னு அந்த லாயர் ஃப்ரெண்டு சொல்ல, டேய் அது தேஸ்டர் படிக்கும் போது நடந்தது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவன் கொலை பண்ணிட்டான், அதுல இருந்து தப்பிக்கதான் நம்மளையும் கூட்டு சேர்ந்திருக்கான், நாம இருக்கோங்கிற தைரியத்துலதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லவன் சொல்லி முடிச்சதும், ரொம்ப நேரம் ஆச்சே அவனை இன்னும் காணுமே அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்னு அந்த லாயர் அங்கிருந்து கிளம்பி இவங்க தங்கி இருக்கிற அந்த கேபின் பக்கத்துல போகும்போது பிளே பாய் அந்த கேபின்ல இருந்து வெளியே வர்றான். என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் உன்னோட கிளவுஸ் எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு அந்த லாயர் கேட்டதுக்கு, எடுத்துக்கிட்டேன், நாம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு அவன் போனதும், இவனோட நடவடிக்கையே சரியில்லை, உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு வந்தான் தெரியல அப்படிங்கிற குழப்பத்தோட பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் தான் வச்சிருந்த அந்த மேப்பை வச்சு மலையோட எந்த பக்கம் போலாம் அப்படின்னு பாத்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கைய வச்ச இடத்துல ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு கையை அசைக்காம அப்படியே வச்சிருக்க அந்த பாம்பும் ஹீரோயினோட கை மேல ஏறி போயிருது. கொஞ்சம் அசைஞ்சாலும் பாம்பு ஹீரோயினை போட்டிருக்கோம், அவங்களும் கீழே விழுந்து செத்து போயிருப்பாங்க. இப்போ அந்த பாம்பு போனதும் ஹீரோயின் ஒரு பக்கமா ஏறிட்டு இருக்க பக்கத்திலே பிளே பாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு பக்கமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தாகம் எடுத்ததுனால தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிலையும் தண்ணி கம்மியா இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு பேக் உள்ள வைக்கிறதுக்குள்ள தண்ணி பாட்டில் தவறி கீழே விழுந்துடும். இதுக்கப்புறமா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியல. இதை பார்த்த பிளே பாய் அவங்கிட்ட இருந்த தண்ணியை குடிச்சிட்டு ஹீரோயினை பார்த்து நக்கல் பண்றது இல்லாம ஹீரோயின் மொபைல் இருக்கிற சோசியல் மீடியால இவனை பத்தியே புகழ்ந்து ஹீரோயின் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரியே போட்டு ஹீரோயினை வெறுப்ப
பெத்த ஹீரோயின் அவனை அசிங்கசியமா திட்டிட்டு மேல போறதுக்காக மறுபடியும் ஏற ஸ்டார்ட் பண்ண, எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் ஹீரோயின் ரொம்ப அழகா கிளைம் பண்ணி போறாங்க. ஹீரோயினுக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹீரோயின் டவுனா ஃபீல் பண்ணும்போது தன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு வச்சுட்டு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த மலை உச்சியோட ஒரு பகுதிக்கு ஹீரோயின் போயிடறாங்க. ஆனா அங்கதான் சின்ன ட்விஸ்டே, ஏன்னா ஹீரோயின் போறதுக்குள்ள பிளே பாய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோயினால மேலையும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, நடுவுல மாட்டிக்கிறாங்க. அப்போ பிளே பாய் ஹீரோயின் கிட்ட, எங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற அந்த கேமரா மட்டும்தான், அதை கொடுத்துட்டா உன நாங்க தொல்லை பண்ண மாட்டோம், நான் இப்போ ஒரு கயிறை போடுறேன், அதுல நீ கேமராவை கட்டி விடு ஓகேவா அப்படின்னு பிளே பாய் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கயிறை மெல்ல கீழே இறக்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மேல தூக்குனா கேமரா இல்ல, சரி நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு மறுபடியும் அந்த பிளே பாய் அந்த கயிறை கீழே இறக்கி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கயிறை மேல இழுக்கும் போது அதுல ஒரு பேப்பர் இருக்கு, அதுல எஃப்ல ஸ்டார்ட் ஆகி யூல முடியற அந்த வேர்ட்ஸ் எழுதிருக்கிறத பார்த்த பிளே பாய், எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இருட்டுற வரைக்கும் பிளே பாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்துல இருந்த ஒரு பேராஷூட் மாதிரி ஒன்னு இருக்கும், அதோட ஒரு முனைய பாறையில மாட்டி தொட்டில் மாதிரி செஞ்சு அழகா அதுல ஏறி படுத்துக்கிறாங்க. குளிர் வேற இப்போ மைனஸ தாண்டி போய்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லவன் கேபின்ல அடிபட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல, நான் கால் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம், நம்மளோட கால் ரெக்கார்ட்ஸ செக் பண்ணுவாங்க, அதனால நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் சும்மா இல்லாம மேல இருந்துகிட்டு ஹீரோயினை வம்புழுக்கிறது சுச்சு போறது அப்படின்னு சேட்டை மேல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லாயர் ஹீரோயினோட மொபைல பிளே பாய் கிட்ட காட்டி, ஹீரோயின் ஆல்ரெடி இந்த மலைக்கு இதுக்கு முன்னாடி ஏறி இருக்கா, அப்படி ஏறும்போது பக்கத்துல இருக்கிற அவரோட பாய் ஃப்ரெண்ட் தவறி கீழ விழுந்து இறந்துட்டான், டேட்டை பத்தியா நாளைக்கு தான் அந்த நாள் அப்படின்னு ஹீரோயினோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா பிளே பாயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கொண்டு வந்த அந்த பேக்ல எல்லா திங்ஸையும் போட்டு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி அதுல கயிறை கட்டி கீழே தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயின் மேல தூக்கி எறிய, அது ஹீரோயின் தொட்டில் மாதிரி கட்டி இருக்கிற அந்த பேராஷூட் மேல வேகமா வந்து இடிச்சதுல ஹீரோயின் அதுல இருந்து வெளியே வந்து அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் மறுபடியும் மறுபடியும் விடாம அந்த பேக்கை தூக்கி போட ஹீரோயின் இப்போ அந்த பேக்கை பிடிச்சாங்க. இதை பார்த்த பிளே பாய் கயிறை விட்டுருங்கன்னு கிட்ட சொன்னதும் அவங்களும் கயிறை விட்டுறாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த கயிறோட இன்னொரு முனை பாறையில கட்டி இருந்ததுனால ஹீரோயின் கீழே விழுகாம தப்பிச்சாங்க. ஆனா பிளே பாய் சும்மா இல்லாம கையில இருக்கிற கத்தி வச்சு அந்த கயிறை கட் பண்ணி விட அதுக்குள்ளயும் ஹீரோயின் பக்கத்துல இருந்த அந்த பாறையை பிடிச்சு தப்பிச்சாங்க. பேக் மட்டும்தான் கீழே விழுந்திருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோயின் அந்த தொட்டிலுக்குள்ள ஏறி படுத்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்க ஹீரோயின் என்ன நடக்குது அப்படின்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பேக்குக்கு பதிலா அந்த லாயர் கயிறுல தொங்கிட்டு கையில கத்தி வச்சுட்டு கேமரா எங்க அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறான். என்னோட பேக்ல தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அவனும் அந்த பேக்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த லாயரோட கையில குத்திட்டு அவனை கொல்றதுக்காக ஹீரோயின் அவன் மேல பாஞ்சு கத்தியை வச்சு கால குத்த ஹீரோயின் லைட்டா ஸ்லிப் ஆகி அவனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ பேக்கும் கீழே விழுக தன்னோட காலால ஹீரோயின் அதை அழகா கேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிளே பாயும் மேல இருந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அப்போ ஹீரோயின் நாம ரெண்டு பேருமே தொங்கிட்டு இருக்கோம், அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கயிறை கட் பண்ணி விட்டுருவான், நம்மளை கொன்னுருவான், அந்த பாறை கிட்ட லைட்டா என்ன ஸ்விங் பண்ணி விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா அந்த லாயர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட மேல இழு அப்படின்னு சொன்னோடனே கயிறை பிடிச்சு இப்போ இழுக்க லாயரோட சேர்ந்து ஹீரோயினும் மேல வர பிளே பாய் ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சு இழுக்கும் போது லாயரை பிடிச்சிருந்த ஹீரோயின் கையை விட்டு கீழே விழுகும் போது அந்த தொட்டில பிடிச்சு தப்பிச்சிடறாங்க. ஆனா பிளே பாயோட கையில ஹீரோயினோட முடியும் இன்னொரு கையில அந்த செயினும் மாட்டினது மட்டும்தான் மிச்சம். ஹீரோயினோட அந்த செயின்ல ஒரு மோதிரம் ஒன்னு இருக்கும், அத அந்த பிளே பாய் உத்து பார்த்துட்டு இருக்கும் போது இத்தாலிக்கு போகலாம் போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து இப்போ இப்படி ஆக்கிட்டேடா அப்படின்னு அந்த லாயர் ஃப்ரெண்டு சொல்ல அந்த நல்லவனும் ஆமா நாம பேசாம போயிடலாம், அந்த பொண்ணால இப்போ கீழே போகவும் முடியாது மேலையும் வர முடியாது, கேமரா கீழே விழுந்தா தன்னாலே உடஞ்சிரும் அப்படின்னு ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து பிளே பாய் கிட்ட சொன்ன உடனே சரி முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, காலையில விடிஞ்ச உடனே போயிடலாம் அப்படின்னு மூணு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த லாயர் நல்லவன் கிட்ட நான் சாகுறதுக்குள்ள என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு கெஞ்சிரான். அதுக்கு நல்லவனும் நம்ம ஃப்ரெண்டு கேபின்ல இருக்கான்ல அவன் எப்படியாச்சும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னதும் பிளே பாய் கிளவுஸ் எடுத்துட்டு வரேன்னு கேபினுக்கு போனப்போ அவன் நம்ம ஃப்ரெண்ட கொன்னுட்டாண்டா, அப்பவே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது, அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, இவன் பல பெண்களோட சுத்துறது கல்யாண பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால கல்யாணமே நின்னு போயிருச்சு, இவனால இவங்க குடும்பமானவன் போச்சு பிசினஸும் போச்சு, இவனுக்கு தெரியாம நாம இங்கிருந்து போனோம், இதுக்கு ஒரே வழி அவன் கையில இருக்கிற அந்த வாட்ச்ல இருக்கிற எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணி விடு, அப்ப நம்மளை காப்பாத்த ஆட்கள் இங்க வந்துருவாங்க அப்படின்னு லாயர் சொல்றதை கேட்டு
நல்லவனும் பிளே பாயோட வாட்ச தேடி அவன் பக்கத்துல போக திடீர்னு பிளே பாயும் கண்ணை முடிச்சு என்னத்த தேடிட்டு இருக்க அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சு நீங்க ரெண்டு பேருமே ரகசியமா பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அவளுக்காக என்னையவே நீங்க தூக்கி எறிகிறீங்களா? இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. இவ மட்டும் என்ன உத்தமியாவா இருக்க போறா? ஓ சாரி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல, காலேஜ்ல இருந்தே ஒரு பொண்ணு கூட நான் சுத்திட்டு இருந்தேன். பாவம், இது அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அந்த பொண்ணோட பேர் கூட ஜெசிகா அப்படின்னு சொன்னதும் லாயர் கோவப்படுறான். ஏன்னா அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த விஷயம் நல்லவனுக்கும் தெரியும். தெரிஞ்ச உடனே நல்லவங்கிட்டயும் நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேல அப்படின்னு அவங்கிட்டயும் டென்ஷன் ஆக பிளே பாய் ஹீரோயின் கிட்ட உன்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தியா, உனக்கு என்னதான் வேணும், நீ உன் வாழ்நாள்ல பாக்காத காசை நான் கொடுக்கறேன், அந்த கேமராவை என்கிட்ட கொடு, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லாயர் யூரின் பாஸ் பண்றதுக்கு அந்த பாறையோட கார்ல நின்னுட்டு உச்சா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவனோட மண்டையில சுத்தியில வச்சு அடிச்சு மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுறான். கூடவே அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். எதுக்காக? தன்னை எதிர்த்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லவனும் தூக்கத்துல இருந்து எழுதிச்சு லாயரை காணோம் அப்படின்னு பிளே பாய் கிட்ட கேட்டதுக்கு அவன் கீழே இறங்கி போயிட்டான் நமக்கு உதவிக்கு ஆளை கூப்பிடுறதுக்காக. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபியான்சிக்கும் நான் கால் பண்ணிட்டேன், நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் எப்படி வந்துருவாங்க, அதுக்குள்ளயும் நம்ம வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பிளே பாய் சொன்னதோ, அப்படின்னா நான் இப்போ அந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் பேசி கேமராவை வாங்கிட்டு வந்துருவேன், நீ போனா அவளை கொன்னுருவ அப்படின்னு நல்லவன் தன்னோட உடம்புல ரோபோ கட்டிட்டு கீழே இறங்கி ஹீரோயின் கிட்ட போறான். ஹீரோயினும் பயப்படுறாங்க. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு நல்லவன் சொல்ல, நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்துதானே என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவன் அடிச்சதுலதான் உன் ஃப்ரெண்டு பள்ளத்துல விழுந்து செத்து போயிட்டா, உன்னை அங்கிருந்து தப்பிக்க வச்சது நான் தான், இப்போ கூட உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன், அந்த கேமராவை என்கிட்ட கொடு, அதை நான் அவங்கிட்ட கொடுத்துட்டா உன்னை கொலை பண்ண மாட்டான், நானும் கேமராவை வாங்கிட்டு உன்னை கீழே தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நீ கத்திய வச்சு கால்ல ஒருத்தனை குத்தினியே, அவன் ஆட்களை கூப்பிடுறதுக்காக போயிருக்கான், அவங்க நிச்சயம் உன்னைய காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நல்லவன் சொல்றதை கேட்டதும் ஹீரோயினும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பிளே பாய் உன்னோட ஃப்ரெண்டை கொன்னுட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றதை கேட்ட நல்லவனும் அதை நம்பல. உடனே ஹீரோயினும் அவனை நான் கத்திய வச்சு காலிலேயே குத்திருக்கேன், அவனால நடக்க கூட முடியாது, என் கண்ணு முன்னாடிதான் அவன் கீழே விழுந்து செத்து போனான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்தது நீ தான், நான் உன்கிட்ட கேமரா கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவன் உன்னைய கொலை பண்ண போறது உண்மை அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை கேட்ட நல்லவனும் சரி நான் அதை பாத்துக்கிறேன், கேமராவை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் அவன்கிட்ட கேமராவை தூக்கி போட சரி நான் உன்ன கீழே தள்ளி விடுற மாதிரி கத்து அப்பதான் அவன் நம்புவான் அப்படின்னு நல்லவன் சொன்னதும் ஹீரோயினும் கத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிளே பாயும் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நல்லவனும் மேலேறி வந்து என்னை தூக்கி விடு, கேமராவை நான் வாங்கிட்டேன், அவளையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நல்லவன் சொல்றதை கேட்டு பிளே பாயும் அவனை மேல தூக்கி விட்டு கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது மெமரி கார்டை காணும். அவன் நம்மள நல்லா ஏமாத்தி இருக்கா, மெமரி கார்டு அவகிட்ட இருக்கு அப்படின்னு பிளே பாய் சொல்லிட்டு இருக்கும் போதே நல்லவன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறான். அப்போ அந்த மொபைலோட ரிங் சத்தம் பிளே பாயோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து கேட்டதும் அப்போ ஹீரோயின் சொன்னது உண்மைதான், இவன் மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கொன்னுட்டான் அப்படின்னு கோவத்துல அவன் கூட சண்டை போட போக பிளே பாய் அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட கையும் காலையும் கட்டி போட்டு அவன் மேல மெழுக ஊத்தி தீய பத்த வச்சு ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட கீழே தள்ளிவிட அவன் ஹீரோயின் கண்ணு முன்னாடி கயிறுல தொங்குன மாதிரி நெருப்புல எரிஞ்சுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த கயிறும் அருந்து விழுந்து அவனும் கீழே விழுந்து செத்து போறான். தன்னோட கோபத்தினால ஈகோனால தனக்கு எதிரா யாராவது செயல்பட்டா அது யாரா இருந்தாலும் கொலை பண்ண கூட தயங்காத ஒரு கொடூர சைக்கோ கில்லர் மாதிரி ஆயிட்டான் நம்ம பிளே பாய். இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்னவன் இப்போ ஹீரோயினுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு கீழே இறங்குறதுக்காக கழுத்துல ஹீரோயினோட அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கோட சேர்ந்து இருக்கிற செயினை கழுத்துல போட்டு கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகுறான். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஹீரோயினோ அவங்க பாய் ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலை ஏறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங் எடுத்து ப்ரொபோஸ் பண்ணும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. தன்னோட காதலனோட அந்த ஆசையை நிறைவேற்றதான் ஹீரோயின் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதே நாள் தன்னோட காதலனோட அந்த ஆசையை நிறைவேற்ற வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல நடக்க கூடாத பல விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த ரிங்குக்கு பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக். இப்போ விட்டல இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த ரோபோலியா பிளே பாய் கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் எப்படியும் கொஞ்ச நேரத்துல நம்மளை கொலை பண்றதுக்கு பிளே பாய் வந்துருவான், முடிஞ்ச வரைக்கும் போராட வேண்டியதுதான் அப்படின்னு பக்கத்துல இருந்த பாறையில ஒரு கத்தி விழுந்திருக்கும். அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரும்போது அங்கேயும் ஒரு பாம்பு போறதை பார்த்த ஹீரோயின் அது அங்கிருந்து போனதும் அந்த இடத்துல உட்காந்து பிளே பாய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோப் மூலம்
மூலியமா கீழே இறங்கி வந்து உன்னோட டைம் இதோட முடிய போகுது அப்படின்னு ஹீரோயின் கூட அந்த ரோப்ல தொங்குனபடி கையில சுத்தியில வச்சு அட்டாக் பண்ண, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த மெமரி கார்டை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அதை நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், எனக்கு என்ன ஆனாலும் அது கண்டிப்பா சேர வேண்டியவங்க கைக்கு போய் சேரும் அப்படின்னு ஹீரோயின் தான் கையில வச்சிருக்கிற அந்த கத்தியை வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பிளே பாய்க்கு ஈக்குவலா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு, சரி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், நீ அந்த மெமரி கார்டை கொடுத்தா உன்னா உயிரோட விடுறது மட்டும் இல்லாம உன்னோட அந்த ரிங்கையும் கொடுத்துறேன் அப்படின்னு பிளே பாய் சொல்ல, அதுக்கு ஹீரோயினோ அங்க ஒரு ஹோல் தெரியுது பார், அதுக்குள்ளதான் மெமரி கார்டை வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொன்ன அந்த இடத்துல போய் அவனும் வேகமா உள்ள கையை விட்டா பிளே பாயோட கையில ஆல்ரெடி அந்த பொந்துக்குள்ள இருக்கிற பாம்பு பொட்டுன்னு கையில போட்டுரும். என்னையவே ஏமாத்திரியா அப்படின்னு பிளே பாய் இப்போ மறுபடியும் ஹீரோயின் கூட சண்டை போட, ஹீரோயின் இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கிற அந்த கயிறை கட் பண்ணி விட்டு அவனோட வயித்துல கத்தியை வச்சு சொருகி அவனை தள்ளிவிட அந்த பாறையோட நொழியில தொங்கிட்டு ஹீரோயின் கிட்ட என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனோட கழுத்துல போட்டிருந்த தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்காக வாங்கின அந்த ரிங்க அவன் கழுத்துல இருந்து எடுத்துட்டு அவனோட வாட்ச்ல இருந்த அந்த எமர்ஜென்சி டைம்ல கூப்பிடுறதுக்கான அந்த பட்டனையும் ஆன் பண்ணி விட்டு பிளே பாயோட கையில மிதிச்சு கீழே தள்ளிவிட, அதுக்கப்புறம் அவன் சட்னி தான். இப்போ ஒரு வழியா காலை பொழுது விடிய ஹீரோயின் தான் பாய் ஃப்ரெண்டு கத்து கொடுத்த மொத்த வித்தையும் இறக்கி அந்த மலையோட உச்சில ஏறி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆசையை நிறைவேற்றுறதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த படத்தை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.